பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போனீங்கல்ல, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் ஐயா மேல நல்ல மரியாதை வச்சிருக்காருமா. ஐயா போய் பேசின உடனே கபிலனை போ சொல்லிட்டாருமா. தேவையில்லாம இந்த வல்லவராய வேற போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு இழுத்து விட்டான். வெளியே விட்டுட்டாங்கல்ல, நல்லதா போச்சு. அது மட்டும் இல்லம்மா, இனிமே கபிலன் நம்ம ஆபீஸ்ல இருந்து உட்கார போறாரு. புரியல அங்கிள். ஐயா கபிலனை நம்ம ஆபீஸ் வேலைக்கு வர சொல்லிட்டாரு. என்ன அங்கிள் இது, ஏதோ ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கடைசியில வேலைக்கு சேர்த்தாச்சா? ஆமாமா, அன்னைக்கு பைக் மோதிந்துல லேட் ஆகி அந்த தம்பிக்கு கிடைக்க வேண்டிய வேலை மிஸ் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி ஐயா ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. சரிம்மா, நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, போய்மா. அக்கா, அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் நம்ம கம்பெனிக்கே வராங்கா? இனிமே அந்த கபிலனை டெய்லி பார்க்க வேண்டியது வருமே. அக்கா யோசிச்சு பாரு, தேவனா அப்பா கிட்ட பேசி இவங்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு. அவனுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா வேற ஏதாவது கம்பெனில வேலை வாங்கி தந்திருக்கலாமே. உனக்கும் அவனுக்குமே முட்டிக்கும். அப்புறம் எதுக்கு அவனை இங்க வேலைக்கு சேர்க்கணும்? நீ சொன்னா அப்பா கேப்பாரு, வேணும்னா பேசி பாருக்கா. இல்ல பாலா, அவன் வரட்டும், பாத்துக்கலாம். என்னக்கா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா பாலா, நீ சொன்ன மாதிரி செஞ்சா ஏதோ அவனுக்கு நம்ம பயப்படுற மாதிரி அவனுக்கு தோணும். அப்படி ஒண்ணு அவன் பெரிய ஆள்லாம் இல்ல. வந்து வேலைக்கு சேரட்டும், அவன் திமுறை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சொல்லுங்க சார், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். மேனேஜர் உள்ள தான் இருக்காங்க. ஓ, அங்கயா? Thank you. யார் சார் நீங்க? யார் பார்க்கணும் சார்? என் பேர் கபிலன், என்ன இன்டர்வியூ வர சொல்லிருந்தாங்க. சரி, நான் போய் எம்டி கிட்ட சொல்றேன். 5 நிமிஷம் உட்காருங்க, நான் சொல்றேன் சார். Thank you. அக்கா காஃபி குடி. அக்கா காஃபியை குடிச்சிட்டு வேலை பாருக்கா. பாலா, ஒரு முக்கியமான வேலை பாலா, அப்படி வச்சிரு. ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்க, இத குடிக்கா. அதை விட முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு பாலா. மேடம். வாங்க. மேடம், கபிலன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஓகே ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஓகே மேடம். தெரியுமா? என்ன அறகுறையா எதையாவது படிச்சுட்டு அப்புறம் எவனையாவது புடிச்சு உருண்டு புரண்டு கால விழுந்து சிபாரிச்சுல வேலைக்கு வந்து சேர்ந்துடுறது அதானே? சரி, என்ன படிச்சிருக்கிற? ஏ தம்பி, உன்னைத்தான் கேக்குற. ஏன்னா என்ன படிச்சிருக்கிற? விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன். அது அது தெரியுது தெரியுது. அதை படிச்சதுக்கு ஏதாவது கையில கொடுப்பாங்களே அந்த பேப்பர், அது என்ன அது சர்டிபிகேட், அதெல்லாம் எதுவும் இல்லையோ? நீங்க யாரு? இந்த கம்பெனிக்கு என்னவா இருக்கீங்க? இந்த போடுறா, ஊரு பேரு இந்த ஜாதகம் இதெல்லாம் கொடுத்தாதான் தெரியவியா? அப்படி இல்லைங்க, நீங்க யாருன்னே தெரியாம என் ஃபைல எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? நான் எம்டியை பார்க்க தான் வந்தேன், அவர்கிட்டயே கொடுத்துக்க. யோ, என்னைய அதையும் பேசிட்டு இருக்கா? நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கிற, நான் யாரு எது என் அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லு. சார், இவர் எம்டி இல்ல, எங்க சேர்மனோட மச்சான் சார். போதும், நிப்பாட்டிக்க. இப்ப தெரிஞ்சிருச்சுலன்னா யாருன்னு? இந்த ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் சேர்மனே என் மாப்பிள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த கம்பெனி மொத்தமும் எங்க குடும்ப சொத்துன்னு அர்த்தம். நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கிற நீ கம்பெனிக்கு வேலை தேடி வந்திருக்கிற, ஆனா உங்ககிட்ட அதுக்கான அடக்கமோ பணிவோ எதுவுமே இல்லையேப்பா. பயில குடுன்னா கொடுக்க மாட்டேங்கிற. இல்ல, நான் எம்டி கிட்டே கொடுத்துக்கிறேன். எம்டியோட மாமா மச்சம் கிட்ட எல்லாம் கொடுக்க முடியும். இந்த பார் தம்பி, நான் யாரு என்னோட பவர் என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்கிறேன். தொலைச்சிருப்பேன் பாத்துக்க. தொலைச்சிருப்பேன். இந்த கம்பெனிலயே உனக்கு ஒரு வேலை எந்த காலத்திலயும் கிடைக்க விடாம நான் பண்ணிருவேன். என்கிட்ட நீ திமிர்த்தனமா எல்லாம் பேசிட்டு இருக்காத. விடுமா, என்ன ஆணவமா பேசிட்டு இருக்க நீ. சார், இங்க பாருங்க சார், நாங்க வந்திருக்கிறது உங்களை பார்க்கல, உங்க எம்டிய பார்க்க. நீங்க தான் தேவையில்லாம வந்து எங்கிட்ட பம்பு பண்றீங்க. எது பம்பா? என்னடா நினைச்சு பேசிட்டு இருக்க நீ. இங்க பாருங்க சார், வாடா போடா பேசுற வெள்ளாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் எனக்கும் கோவம் வரும். வருமா? வரட்டண்டா, வரட்டண்டா, வர சொல்லு. நான் கூப்பிட்டா வராதாடா கோபம்? ஏன் கோபத்தை நீ பாக்குறியா?